نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين من انفسهم وازواجه امهاتهم اولو الارحام بعضهم اولى ببعض في كتاب الله من المؤمنين صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يؤمن احدكم حتى اكون احب اليه من نفسه وماله وولده والناس اجمعين او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري பெரிய வரும் கருணையினால் பேருலகை காத்து நிற்கும் பேரருளாளன் அல்லாஹ்வுக்கே புகழ் அணைத்து முறித்து அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் இந்த பூவுலகில் இருக்கக்கூடிய கோடான கோடி கணக்கான மூமின்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாக நின்று நிலவட்டுமாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சிறப்பான சங்கை மிகுந்த அருள் நிரம்பிய ஒரு மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இறைவனிடத்திலே ஏழைகளின் பெருநாள் என்று நபிகளெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் புகழ்ந்து கூறப்பட்ட இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் ரபீஉல் அவ்வல் எந்த வசந்தங்களை வழங்க வேண்டுமோ அத்துணை வசந்தங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்த சிந்தனையூட்டலும் அவர்களுடைய வாழ்விலே நடந்த பலவிதமான வரலாற்று நிகழ்வுகளை குறித்த சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய தொடர் உரை நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடந்து வந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த ஆண்டு இந்த கொரோனா என்ற நோய் தொற்றின் காரணமாக பல இடங்களிலே இந்த ரபீஉல் அவ்வலினுடைய தொடர் உரைகள் குறிப்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் நமக்கும் இணைப்பு பாலமாக நம்மை நபி அவர்களுடைய பிரியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்து கொண்டிருந்த அந்த உரை நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது, சில இடங்களிலே நடத்தப்படாமலும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த நோய் தொற்றிலிருந்து பரிபூர்ணமான நிவாரணத்தை நபி அவர்கள் பிறந்த இந்த மாதத்தின் மூலமாக இந்த அகில உலகத்திற்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடிய பல தலைப்புகளிலே பல விஷயங்களை நாம் சொல்லலாம். இன்றைய தினத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் நமக்குமான உறவு முறை எப்படி இருக்க வேண்டும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாம் எப்படி உறவாட வேண்டும், அன்னவர்களுக்கும் நமக்குமான அந்த பழக்க வழக்கம் தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் நபி அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இருக்கிறாரே இவர் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரையும் விட மிக நெருக்கமானவர், உயிரையும் விட மிக பொருத்தமானவர். ஒரு மனிதன் தனது வாழ்விலே அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அவனது உயிர்தான். வெளியில சொல்லலாம், எனக்கு வந்து எனது மனைவி மக்கள், நான் சம்பாதித்த சொத்து சுகம், எனது பெற்றோர்கள், எனது நண்பர்கள் என் எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரே ஒரு கேள்வி, உன் உயிர் வேணுமா இவங்க எல்லாம் வேணுமான்னு கேட்டோம்னா எனக்கு என் உயிரை மட்டும் கொடுத்துருங்க, அவர் யார் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான்
மூமின்களுக்கு அவர்களது உயிரையும் விட ஒருபடி மேலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் இந்த வசனத்திலே. கடந்த காலங்களிலே மீலாது விழாக்கள் நடந்தது, அதன் மூலமாக நபிக்கும் நமக்குமான தொடர்புகள், நபிக்கும் நமது குடும்பத்தவர்களுக்குமான தொடர்புகள் அதிகமாக இருந்து கொண்டே இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக இதெல்லாம் எதற்கு, இதனால் என்ன ஏற்பட போகிறது என்று சில வியாபாரிகள் கேட்டு வந்த கேள்விகளால், அவர்கள் எழுப்பிய சில சிந்தனைகளால் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குமான நெருக்கம் எப்படி இருந்தது, இன்றைய காலத்திலே நமக்கும் மார்க்கத்திற்குமான நெருக்கம் எப்படி இருக்கிறது. நாமும் தொழுகிறோம், நாமும் நோன்பு வைக்கிறோம், நாமும் பள்ளிவாசல்களுக்கு வருகிறோம், நாமும் எல்லா இபாதத்துகளையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய இபாதத் அல்லாஹ்விற்காக இருக்கிறதா அல்லது பெருமைக்காக இருக்கிறதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்க வேண்டிய இறை நம்பிக்கை, இறை பற்றுதல் எந்த அளவிற்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்மிடத்தில் இறை பற்றுதல், இறை நம்பிக்கை குறைந்து போயிருக்கிறது என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் அதற்கு முழு முதற் காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் சொல்லுகிறோம், நாம் கேட்கிறோம், ஆனால் அதை எந்த அளவிற்கு நமது உள்ளத்திலே உணர்ந்து நாம் செயல்படுகிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி, அவர்கள் மீது பிரியம் வைப்பதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார், ஒருவரின் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரியத்தை எப்படி வெளிப்படுத்துவது? 3 வகையிலே நாம் வெளிப்படுத்தலாம். ஒருவர் மீது நாம் வைக்கக்கூடிய பிரியத்தை முதலிலே நமது உள்ளத்திலே அவர்களை குறித்த சிந்தனைகளை எழுப்பிக் கொண்டே இருப்பது, சதாவும் நம்முடைய உள்ளம் அவர்களை குறித்தே நினைத்து கொண்டிருக்கும். எந்த நேரத்திலும், திரும்பும் பொழுதும், உட்காரும் பொழுதும், எல்லா நிலைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தே நம்முடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நமது சொல்லால் உணர்த்துவது, பிறருக்கு நான் நபி அவர்கள் மீது பிரியம் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லால் உணர்த்துவது. அப்படி என்றால் எல்லார்ட்டையும் போய் வால் போஸ்ட் அடிச்சு அல்லது பார்க்குற எல்லார்ட்டையும் நான் வந்து ரசூலுல்லாஹ்வை பிரிய வச்சிருக்கேன், ரசூலுல்லாஹ்வை பிரிய வச்சிருக்கேன்னு சொல்றதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியங்களை எல்லாம் சொல்லி தந்தார்களோ அந்த காரியங்களை, நமக்கு தெரிந்த விஷயங்களை நமக்கு தெரிந்தவர்களிடத்திலே சொல்லுவது. அதற்கு அடுத்ததாக செயலால் உணர்த்துவது. செயலால் உணர்த்துவது என்று சொன்னால் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அந்த வகையிலே அமைத்துக் கொள்வது. நபிகள் பெருமானார் எப்படி இந்த உலகத்திலே தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, எந்த வகையிலே ஹலாலான விஷயங்களை பேணி நடந்தார்களோ, எந்த அளவிற்கு ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொண்டார்களோ, அதே போல நாமும் நபியின் மீது உண்மையான பற்று இருக்குமேயானால், நபியின் மீது உண்மையான பாசம் இருக்குமேயானால், நாமும் அந்த ஹலாலான விஷயங்களை ஏற்று ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருந்தால் தான் நபியின் மீது நாம் பிரியம் கொண்டவர்களாக ஆகிவிட முடியும். இந்த 3 காரியங்களிலும் 100% இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் பரிபூர்ணமான மூமினாக முடியும். அல்லாஹ் மேலே சொன்ன அந்த ஆயத்தின்படி, அந்நபி அவுலாபில் மூமின் நம்மை அன்புசிக்கும் என்ற அந்த இறை வசனத்தின்படி, நபியின் மீது பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 விஷயங்களிலும் நாம் 100% இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. உள்ளத்தால உணர்றது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாம சொல்லிடுவோம், ரசுல்லா பத்தி எங்கெல்லாம் கேட்கிறோமோ முடிஞ்சளவு என்ன செஞ்சிருவோம், நாவுக்குள்ளால செலவாத்து சொல்லிடுவோம், ரசுல்லா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பயானை நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் நபியின் மீது ஒரு பாசம் நமக்கு ஏற்படும். ஆனால் இதில் நாம் 100% இருக்கிறோமா அல்லது 50-60% இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை நோக்கி நாம் கேள்வி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லா உணர்த்துவது, நாம் நபிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமா அல்லது நபிகளின் பெயரால் மற்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். செயலால் உணர்த்துவது, அந்த விஷயத்தில் நமது நடைமுறைகள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 3 காரியங்களும் சேர்த்து 300% வர வேண்டிய இடத்திலே 3 சேர்ந்து 100 வந்து விடுமேயானால் அதுவே மிகப்பெரிய வாய்ப்பாக, மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படக்கூடிய சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லலாம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கே எனது பெயர் மொழியப்பட்டு எங்கே எனது திருநாமம் சொல்லப்பட்டு எவரும் சலவாத்து சொல்லவில்லையோ அவர்களை போன்ற கஞ்சன் கிடையாது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். நம்மளை எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் பேரை கேட்டு சலவாத்து சொல்றோம்? சிம்பிளான விஷயம். ஆனா பேச்சு மட்டும் என்ன சொல்லிக் கொள்ளுவோம்? நபியின் மீது ஒருத்தர் தவறாக பேசிவிட்டார் என்று சொன்னால் உடனேயே நம்முடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் வெறும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவதால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்து விடவில்லை. ரசூலுல்லாஹின் மீது சஹாபாக்கள் கொண்ட வெறும் பேரன்பின் காரணமாக மட்டுமே, ஒரு வெறும் பாசத்தின் மீதாக மட்டுமே, நபி அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த ஒரு அன்பின் மூலமாக மட்டுமே, வெறும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வாய் வார்த்தைகளான அன்பின் மூலமாக மட்டுமே நம் மரபிலும் வந்து இஸ்லாம் சேர்ந்து விடவில்லை. அதற்காக சஹாபாக்கள் செய்த தியாகம் நிறைய நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை எந்த அளவிற்கு நபியின் மீது நாம் பாசம் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முறை நபியே ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. நபி அவர்களே, நீங்கள் எனக்கு எனது உயிரை தவிர, என்னிடத்திலே எனது உயிரை தவிர உள்ள எல்லா விஷயங்களையும் விட நீங்கள் தான் மிகுந்த பிரியத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனேயே நபி பெருமானார் சொன்னார்கள், லா யா உமர், உமரே வாய்ப்பில்லை, இது சாத்தியமில்லை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதே இது சரியான விஷயம் அல்ல. சொல்லிவிட்டு சொன்னார்கள், எப்படி உங்களுடைய அன்பு இருக்க வேண்டும் தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்பு இலைக்க மின் நஃப்ஸிக்க, உங்களது உயிரை விடவும் நான் உங்களுக்கு பிரியத்திற்குரியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் உண்மையிலேயே பிரியம் கொண்டவராக ஆக முடியும் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாத்தினுடைய வரலாற்று பக்கங்களிலே நாம் எடுத்து பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக செய்திருக்கக்கூடிய எவ்வளவு சாதனைகள் இருக்கிறது. அத்தனையும் மேலாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இப்படி நபி அவர்கள் சொன்ன உடனேயே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் ஹத்தா மின் நஃப்ஸி, நீங்கள் எனது உயிரை விடவும் என்னிடத்தில் மிகுந்த பிரியத்திற்குரியவளாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனேயே பக்கால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஆனையா உமர், உமரே இப்போதான் நீங்கள் முழுமையான பிரியம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல இன்னும் நிறைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டே போகலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மீது எந்த அளவிற்கு பாசம் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய குஃபார்கள் மூலமாக கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். அப்படி தாக்கப்படுவதன் காரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்திலும் உடல் முழுவதும் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் மயக்கம் அடைந்து விடுகிறார்கள். மயக்கம் தெளிந்து அந்த அரை மயக்கத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரையும் தேடவில்லை, தனது தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், முஹம்மது எப்படி இருக்கிறார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அரை மயக்கத்திலேயே இருக்கிறார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்ததும் அவர்கள் கேட்ட முதல் வார்த்தையே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தாயார் பதில் சொல்றாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனேயே, இல்ல இல்ல நீங்க நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. தாயார் நேர்ல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு வந்து மகனிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார்கள், அவர் நலமுடன் இருக்கிறார், முஹம்மத் தன் நலமுடன் இருக்கிறார், உடல் சுகாதாரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை இல்லை எனக்கு ஏற்பட்ட தாக்குதல் அவர்களுக்கும் கடுமையாகத்தான் நடந்திருக்கும், ஆதலால் நானே நேரிலே சென்று பார்க்கிறேன் என்பதாக தனது தாயாரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வரலாற்று செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடக்க இயலாமல் கால்களை தரையிலே இழுத்துக்கொண்டு தனது தாய் மேலால் சாய்ந்து ஊன்றுதல் பிடித்தவராக வந்து நபியை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டதற்கு பின்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன அமைதி பெற்றார்கள் என்பதாக அந்த வரலாற்று குறிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல
நாம் அதிகமாக கேள்விப்பட்ட இன்னொரு வரலாறு ஹஸ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. ஹஸ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அறிந்ததற்கு பின்பாக அவர்களுக்கு கடுமையான தொல்லைகள் கொடுக்கப்படுகிறது. தொல்லைகளுக்கு இறுதியாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் கைதியாக பிடித்து வந்திருக்கிறார்கள். கைதியாக பிடித்து வந்ததற்கு பின்பாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து கழுமரம் ஏற்ற வேண்டும், கழுமரம் ஏற்றி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று மக்கத்து குஃபார்கள் முடிவு செய்கிறார்கள். சிறை கைதியாக பிடிபட்ட ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்குண்டான நாளையும் நேரத்தையும் இடத்தையும் குறித்ததற்கு பின்பாக அந்த இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்ததற்கு பின்பாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கழுமரத்திலே கட்டி முடித்து கட்டப்பட்டு விட்டது. அதற்கு பின்பாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக அந்த மக்கத்து குஃபார்கள் இருக்கக்கூடிய பிரபல்யமான அம்பு எறியக்கூடிய வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து வரிசையாக சுற்றி நிற்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃபார்களால் கொலை செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குஃபார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹுபைபே, நீங்கள் இந்த உலகத்திலே உங்களது குடும்பத்தாரோடு சகல பாக்கியங்களும் பெற்றவராக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு முழு வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்து சகல சௌபாக்கியங்களையும் செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு பதிலாக உங்களிடத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே உங்களுக்கு பதிலாக முஹம்மது நிறுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு நிறுத்தி விடுவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளித்திருந்தான். அதே போல மக்காவில் இருந்த நபி அவருடைய கோத்திரத்தார்கள் மூலமாகவும் அல்லாஹ் பாதுகாப்பு அளித்திருந்தான். அதே போல பெரும்பெரும் சஹாபாக்கள் மூலமாகவும் நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருந்தான். அவ்வளவு சீக்கிரத்திலே நபியை நெருங்கி எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். நபியை கொலை செய்வதற்காக கிளம்பி சென்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கப்படுகிறது, உங்களுக்கு பதிலாக நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே உங்களுக்கு பதிலாக முஹம்மது இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கப்படுகிற பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்வதற்காக அனுமதி கேட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். அந்த குப்பார்களை அழித்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். துவா செய்து விட்டு சொன்னார்கள், பலத்து உபாலி ஹீன உக்குத்தல் முஸ்லிமா, நான் இந்த இடத்திலே கொல்லப்படுவது குறித்து எந்த கவலையும் கிடையாது. ஒரு முஸ்லீமாக நான் கொல்லப்படுவது குறித்து நான் கவலைப்படவே இல்லை. ஆனால் எனது அண்ணலும் பெருமானாரின் மீது ஒரு முள் தைத்து விடுமேயானாலும் அதை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன். அதற்கு பகரமாக எனது உயிரை தர நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு பின்பாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்பெறியும் வீரர்களால் அம்புகளால் துளைக்கப்பட்டு அவருடைய உடல் முழுவதும் சல்லடையாக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. எந்த அளவு தியாகத்திற்கு பின்பாக இந்த மார்க்கம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த நிகழ்வை இங்கே நாம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு சஹாபாக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பற்றும் பாசமும் கொண்டிருந்தார்களோ அதற்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல சஹாபி பெண்மணிகள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக பாச வைக்கணுங்கிறதுல ஆண் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு போட்டி போட்டுக் கொண்டு நபி அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்களோ அதற்கு கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் இல்லை. ஒரு வரலாற்றை சொல்லி எனது உரை நிறைவு செய்கிறேன். ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது. உஹது போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உஹது போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் எல்லாம் அறிந்த வரலாறு தான், உஹது போருடைய அந்த நேரத்தில் ஏற்பட்ட சில சில குழப்பங்களின் காரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரிலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தியை குஃபார்கள் கிளப்பிவிட்டனர். அந்த வதந்தி பரவியதன் காரணமாக ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களப்போர் நடந்து கொண்டிருந்த அந்த இடத்தை நோக்கி ஓடோடி வருகிறார்கள். வரும் வழியிலே ஹம்னா பின் ஜஹஷ் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, அம்மையாரே, உங்களது சகோதரர் அப்துல்லா உஹது களத்திலே கொல்லப்பட்டு விட்டார்.
உங்களது உடன் பிறந்த சகோதரர் அப்துல்லா உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹம்னா பின் ஜாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு அல்லாஹ் அவருக்கு பரிசு தருவான், அவர் சுவனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இன்னா லில்லாஹி வின்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க, உள்ளதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல, இன்னும் கொஞ்ச தூரம் முகவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லுகிற பொழுது இன்னொரு சஹாபி வருகிறார், வந்து ஹம்னா பின் ஜுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார், அம்மையாரே உங்களது மாமா ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர் வஃபாத் ஆயிட்டார், உஹதுல கொல்லப்பட்டுட்டார்னு சொல்லி சொல்றாங்க. அப்பொழுதும் அதே வாசகத்தை கூறிவிட்டு அடுத்து திரும்பவும் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது ஹம்னா பின் ஜுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு சஹாபி வந்து எதிர்கொள்ளுகிறார், எதிர்கொண்டு சொல்லுகிறார், அம்மையாரே உங்களது கணவர் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரும் உஹது களத்திலே கொல்லப்பட்டு விட்டார் என்பதாக சொல்லுகிற பொழுது, அப்பொழுதும் ஹம்னா பின் ஜுரைஸ் ரலியல்லாஹு அவர்கள் கவலை கொள்ளவில்லை, மாறாக அவருக்கு பரிசு அல்லாஹ் தருவார் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிற பொழுது அங்கே இருந்த சஹாபாக்கள் அதோ தூரத்திலே நபி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நபியை சுட்டி காட்டுகிறார்கள். நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று ஹம்னா பின் ஜுரைஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நபியே நீங்கள் நலமுடன் இருக்கிறீர்கள் என்ற ஒரு தகவல் எனக்கு போதுமானதே, இதற்கு பின்னால் எந்த சிரமமும் எனக்கு கஷ்டமாக இருக்காது, நான் சந்திக்கக்கூடிய எந்த கவலையும் எந்த துன்பமும் எனக்கு சிரமமாக இருக்காது என்பதாக ஹம்னா பின் ஜுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நபியிடத்திலே சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் எந்த அளவிற்கு பாசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு நாமும் பாசம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகுவோமே ஆனால் சஹாபாக்கள் எப்படி வாழும் காலத்திலேயே சுவனத்தை நேரிலே சந்தித்தார்களோ, வாழ்ந்து முடித்தவுடனேயே அவர்களுக்காக சுவனம் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு சுவனம் தயாராக இருக்கிறது என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டதோ, அதே போல எப்படி வாழ்ந்ததற்கு பின்பாக அவர்கள் சுவனத்தை பெற்றுக்கொண்டதற்குண்டான அத்தாட்சியை பல நேரங்களிலே நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்களோ, அந்த நிலையை அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கும் இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய சொல்லாலும் நமது உள்ளத்தாலும் நமது சொல்லாலும் நமது செயலாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பற்றுதல் கொண்டவர்களாக அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி நடக்கக்கூடிய வழியிலே நாம் அதிகமாக பற்றுதல் கொண்டவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஆகி நாளை மறுமை நாளிலே நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்வான சுவனத்திலே வீற்றிருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹி தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.